ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முத்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு முத்ரா பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான முத்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து யோனி முத்ரா, அதாவது நம்மளோட யூட்ரஸ் கூட கனெக்டடாக இருக்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான முத்ரா. யோனி அப்படின்ற இந்த நேம் வந்து சான்ஸ்கிரிட் நேம். ஸோ இது வந்து உங்களோட கர்ப்பப்பை யூட்ரஸை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ எல்லா விமன், ஸோ விமன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய முத்ரா. ஸோ இந்த யோனி முத்ரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது தைராய்டு இம்பேலன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரஜன், ஸோ இந்த இம்பேலன்ஸ் வந்து நம்மளோட பாடியில் இருக்கும் போது இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு டைரெக்டாக மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து எஃபெக்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து இந்த முத்ராவை நீங்கள் டெய்லியுமே 45 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 45 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அட்ட ஸ்ட்ரெச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, இதை நீங்கள் பிரிச்சியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் ஈவினிங் 15 minutes ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் 20 minutesாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதை டெய்லியும் 45 minutes ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ், சைக்கிள் கரெக்டாக இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து இந்த முத்ராவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த முத்ரா வந்து எப்படி நீங்கள் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ், ஒவ்வொரு ஃபிங்கருக்குமே ஒரு ஒரு பவர் இருக்குது. நீங்கள் ஒரு தம் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அக்னி சக்தியை வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 100% நம்மளோட பாடியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முத்ராஸை ஹோல்ட் பண்ணும்போது நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ மெனோபாஸ் டைமில் கூட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ 45 plus கூட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டைமில் உங்களுக்கு வர பாடியில் இருக்க ப்ராப்ளம்ஸ், மைண்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களை எப்பவுமே காமாக அந்த பேஷன்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கோவத்தையும் நம்ம கட்டுப்படுத்தலாம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், ஸோ அந்த மெனோபாஸ் டைமில் வர எல்லா ப்ராப்ளமுமே இது டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த முத்ரா வந்து உங்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். யூட்ரஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ், எண்டோமெட்ரஸஸ், இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லியுமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, இந்த மாதிரி இம்பேலன்ஸஸுமே வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இது யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட முத்ரா அப்படின்றதால நம்ம வயிற்று பகுதியில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கையோட நடுவிரல், மோதிர விரல் அண்ட் சுண்டு விரல் இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி, இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் உங்களோட தம் ஃபிங்கரை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு உங்களோட அடிவயத்துக்கிட்ட வச்சு ஹோல்ட் பண்ணும். அதையே இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு ஃபிங்கரை நீங்கள் ஒன்றா பிளேஸ் பண்ணி தம்பு மேலே வரா மாதிரி வச்சு ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த முத்ரா எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் மெடிடேஷன் டைமில் பண்ணும் போது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இதுதான் வந்து நான் எல்லாருக்குமே யூஸ்வலாக சொல்கிறது. ஸோ மெடிடேஷன் டைமில் நீங்கள் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக நீங்கள் லாங் ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனம் வந்து ஒருநிலைப்படும். ஸோ இது வந்து அந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ யோனி முத்ரா பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்னால சஃபர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.